ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்ருக்கோம். ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இத்தனையோ கஷ்டப்படுறவாளுக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வீட்டிலருந்து பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அவள் சொல்கிறது, சார் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது, இன்றைக்கி நான் வேலையில் இருக்கேன், ஆன்மீக தகவல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், சுவாமியினுடைய மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா, பேர்பட்ட மாற்றங்களை கொடுக்கறதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கண்டு, அதுவும் வீட்டிலருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள், பிரத்யேகமாக பெண்கள் வீட்டிலருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் நிறையா பேர் நிறையா கேள்விகளும் கேட்டிருக்கீங்க, சார் இதை பற்றி சொல்லுங்கள் சார், இதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதெல்லாம் ஆன்மீக தகவலில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை நிறையா பேர் யூடியூப் மூலமாக, அதே மாதிரி ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போம். 23/8/2019 ஸ்ரீ விகாரி வருடம் ஆவணி மாதம் 6ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி 7:23 முதல் 7:59 வரைக்கும் வாஸ்து செய்ய நன்று. வாஸ்து பூஜை பாலக்கால் போடுறவா, நிலவு வைக்கிறவங்க, வீட்டில் புதுசாக இடம் கட்டணும், இதுக்கு ஒரு பூஜை போடணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாஸ்து நேரம் ரொம்ப விசேஷமான நேரம். அது மட்டும் இல்லாத ஃபவுண்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க, மேல் மாடி கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாஸ்து ரீதியாக ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக காலையில் 7:23 முதல் 7:59 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வாஸ்துவுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைய தினத்தில். கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப அற்புதமான விசேஷம். முருகனை வேண்ட வேண்ட வேண்ட, எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போகக்கூடிய அற்புதமான கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதத்தை அன்னைக்கு சுவாமிக்கு பஞ்சாமிரதம், பால் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இது போன்ற அபிஷேகங்கள்லாம் செஞ்சு விரதத்தை கடைபிடித்து அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு விட்டு மத்தியானம் நிறைய பெண்கள் இப்படி கிருத்திகை விரதம் இருப்பாள். குழந்தை வரனுக்காக சஷ்டி விரதம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக கிருத்திகை விரதம்னு சொல்லுவாள். இன்றைக்கி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு விசேஷமானால் அது மட்டும் இல்லாத கோகுலாஷ்டமி. இந்த கோகுலாஷ்டமி இன்றைக்கி நார்த் இந்தியாலும் சரி, அதே சமயத்தில் இங்கேயும் சரி, ரொம்ப பிரபல்யமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்களில் கொண்டாடப்படுகக்கூடிய அற்புதமான ஒரு உற்சவம். அந்த காலத்தில் 1 மாதம் தொடர்ந்து இந்த கோகுலாஷ்டமியை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. இப்போ பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணுவோம். கோயிலில் உரியடி நடக்கிறது, அதே சமயத்தில் கோயிலில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சிறப்பான அலங்காரணம் பண்ணுறது, சுவாமி உற்சவம் கொண்டு வர்றது, செப்பரத்தில் கொண்டு வர்றது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி கோகுலாஷ்டமி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்றைக்கி பகவத்கீதையை படிக்கிறது, பகவத்கீதையை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறது, பகவத்கீதை நூலை எல்லாத்துக்கும் கொடுக்கறது, தானமாக கொடுக்கறது, அவள் படிக்கிறது, புஸ்தக தானம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இந்த நாமத்தை சொல்கிறது விசேஷம், நாராயணாய நமகங்கிற நாமத்தை சொல்ல 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 பாபங்கள் போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பூர்ண பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஜெயிக்காமல் ஒரு காரியத்தை விடமாட்டேன்னு சொல்லி மனசில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிச்சே தீருவீங்க. இத்தனை நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் ரொம்ப உட்காந்துட்டே இருந்தோம்னா இப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டிதான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, 4 பேர்கிட்ட பேசினா தான் தெரியும். நிறையா அனுபவங்கள் நம்ம ரொம்ப நாள் விட்டுட்டு திருப்பி கற்றுக்கணும்,
திருப்பி தெரிஞ்சுக்கணும், கடனை முதல்ல அடைக்கணும், வெற்றி கொண்டாடணும், பணத்தை வரணும், பணம் சேமிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நோக்கி செயல்படுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், புதிய தொழில் பற்றிய சிந்தனை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை குறிக்கும். வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ தோன்றி மறையும். சில நேரங்கள் உங்களை அவங்கள புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, இது போன்ற சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குழந்தை மூலமான நன்மையான பேர்கள் வரும். குழந்தையை பற்றி பாராட்டும் போது பெற்றவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பயம் மனசில் இருந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பல யோசனைகள் இருக்கே யோசனைகள் இருக்கேங்கிற ஒரு பயம் மனசில் இருக்கும். ஆனால் பயத்தை போக்கக்கூடிய அற்புதமான கருவி வேறு எங்கும் கிடையாது, நம்ம இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட போய் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் யாரேனும் உதவி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது, அவளுக்கு சாப்பாடு கேட்டால் உதவி பண்ணலாம். ஆனால் காசுன்னு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா எடுத்து உதவி பண்ணிவிட்டோம், திருப்பி நமக்கு கொடுக்கலைனா அப்போ நம்மளே கஷ்டத்தில் இருக்கும்போது அவளுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது. இருந்தினும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்பது செய்வே. பெரியவங்களாக இருக்கும்பொழுது அந்த பெரியவங்களுக்கு ஏதேனும் உதவி செஞ்சோம்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். வயசானவா முடியாதவா உங்களுக்கெல்லாம் உதவி செய்யுது. ரொம்ப நாளாக தீராத நோய் இருந்துகிட்ருக்கு, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இதுலேருந்து கம்மியாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இனிமேல் ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும். ரிஷபராசி என்பது குழந்தையில் ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக ரொம்ப அற்புதமான பேர் கிடைக்கும் இன்றைய தினத்தில். அதிலெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கலந்து கொண்டு நல்ல பேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது பெற்றவங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இதே போல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, காலேஜ் வச்சுருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு இத்தனை நாள் இருந்த போராட்ட காலம் முடிஞ்சிடும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, வெளியில் நல்ல பிரபல்யமாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேர்களே, ரொம்ப தெளிவான சிந்தனைகள் மனசில் இருக்கும். என்ன பண்ணுறது, இனிமேல் எப்படி இருக்கிறது, யார்கிட்ட எப்படி பேசுறது, இத்தனை நாள் நம்மளுடைய வீக்னஸ் என்ன, இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இனிமேல் எப்படி இருக்கிறதுங்கிற பல்வேறு யோசனைகள் இருக்கும். நிறைய ஆன்மீக விஷயங்களில் இருக்கிறவங்க இந்த பக்கம் ஒரு கால், லௌகீகத்தில் ஒரு கால் இருக்கும். ஒரு நல்ல மனிதரை சந்தித்து அவங்கள பார்த்து பேசும்பொழுது இவங்கள மாதிரியே மாறணுங்கிற எண்ணம், நல்ல சுவாமிஜியை பார்க்கும்போது இவங்கள மாதிரியே மாறணுங்கிற எண்ணம், இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருந்துருக்கும் வாழ்க்கையில். சின்ன சின்ன விஷயங்களில் பிறரை குறை சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை உங்களை மற்றவா குறை சொன்னாலாம் இது ஒரு பெரிய பாடமாக எடுத்துக்கலாம், இருக்கட்டும், இது போக போக மாறுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை மனசில் கொள்ளலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும், இந்த பொறுப்புகள் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, நல்லபடியாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். வீடு கட்டணும் கட்டணும், வீடு வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள், பிறர் மூலியமான உதவிகள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, நல்ல நல்ல விஷயத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. சீமந்தத்தை பற்றி, கல்யாணத்தை பற்றி, இது போன்ற நல்ல விஷயங்களை சகோதர சகோதரிகளுக்காக உங்களுக்காக பேசுகிறது. திருமணம் இத்தனை நாள் ஆகலைன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மாப்பிள்ளை பார்த்துட்டு போயாச்சு, பொண்ணு பார்த்துட்டு போயாச்சு, நல்ல செய்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரும். பழைய கோயில்களில் போய் சுவாமி கும்பிட்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். கடகராசி என்பர்களுக்கு வியாபாரங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அந்த வேலைகள் கச்சிதமாக முடிஞ்சிடும், கவலையே பட வேண்டாம், தெய்வ அனுகிரகம் கூடவே வந்துட்டுருக்கும். பெற்ற தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கடகராசி என்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம யார்ட்டையாவது பணம் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் பணமே வர்றதில்லை. யார்ட்டையாவது பேசினோம், அதுலேருந்து திருஷ்டி எனக்கு முன்னேறவே முடியறதில்லை. யார்ட்டையாவது பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், என்னமோ தெரியல, எனக்கு கை காலெலாம் வளர்ந்துட்டுருக்கு. இந்த மாதிரி
திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கிறதா இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரது திருஷ்டியை போகக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்கள் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். வேலையில் இருந்துட்டு இருக்கிறவங்க புதுசாக தொழிலே தொடங்கிக்கலாம், கூட்டு தொழிலாக தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு எண்ணங்கள் இருந்துருக்கு. சொந்த பந்தத்து கூட சேர்ந்து ஏதேனும் காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது இத்தனை நாள் ஆரம்பித்தாச்சு போயிட்டுருக்குன்னா அப்படியே விட்டுலாம், புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது அதை யோசிக்கவே வேண்டாம். சில நேரங்கள் நம்மளுடைய சொந்தத்துக்காக தொழிலை விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரக்கூடியதாக இருக்கலாம். திருமண காரி எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிம்மராசி என்பர்கள் புதிய தொழில் வெற்றியை தரும், லாபத்தை தரும். சில நேரங்கள் செலவுகள் மனசை உலுக்கி எடுக்கும், இருப்பினும் சம்பாத்தியம் பண்ணலாம் கவலை வேண்டான்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி அதை தேற்றிப்பீர். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நபர்களின் பரிந்துரைகளின் பேரில் அற்புதமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி, ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவால இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேர்களே, செல்வங்கள் பெறுகிறதுக்குண்டான அற்புதமான நாள். எதிர்பார்த்த இடத்துல நல்ல பணவரவுகள் வரும். சில நேரம் நண்பர்கள் நல்லபடியாக நடந்துப்பா, சில நேரம் பின்னாடி போய் பேசுவாள். யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறத காதில் கேட்டோன்னா மன வருத்தங்கள் நிறையா இருந்துருக்கும். வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாள் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும். கலைத்துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி, பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நண்பர் கூட அவங்களுடைய வேலைக்காக எங்கேயாவது போவேல் அப்படியே சட்டுன்னு கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக பார். தெய்வ அனுகிரகம் என்னை இன்றைக்கி கோயிலில் வர வச்சுருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைன் நிச்சயமாக என்னை சக்ஸஸ் பண்ணி விடுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும், நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணி விடும். கன்னிராசி என்பர்களுக்கு சில நேரங்கள் யார்ட்டையாவது பேசின்னு இருப்பேன், யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பேன், தப்பான தருணத்தில் மற்றவங்களெலாம் பார்ப்பேன். யாராவது ஒருத்தரை கொண்டு போய் விட்டுட்டு வரலாமே, அவளுக்கு உதவி செய்யலாமே நினைப்பேன். நான் மற்றவங்கள தப்பாக பேசுவாள். சில நேரங்கள் அப்படி தப்பாக பேசினா காதில் வாங்கவே கூடாது, பாட்டுக்கு பேசிட்டு போகும். நல்லது செஞ்சால் கூட அப்படி தான் பண்ணுவாள். அதனால் காதில் வாங்காமல் செயல்படுறது நல்லது. யாருக்கேனும் உதவின்னு தேவைப்பட்டால் முன்னின்று உதவி செய்வில். சில முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். இருப்பினும் பெற்ற தாய் தந்தை அதுமாதிரி சகோதர சகோதரிகள் கூட கேட்டு பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிலம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு, முருகப்பெருமான் தண்டாயுதபாணி வழிபாடு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் அற்புத வழிபாடு. துளாராசினியர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுவேன். சுவாதி நட்சத்திரம் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா, இன்றைக்கி யாரேனும் வம்பு செண்டை யாராயினும் எடுத்து பேசினா அதை காதிலே வாங்கப்படாது. ஏன்னா உங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னென்னா, யார்கிட்ட பேசினா யார்கிட்ட பேசப்படாதுன்னு ரொம்ப அழகாக தெரிஞ்சு பார்த்த உடனே இட போடக்கூடிய அற்புதமான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சுவாதி விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறது, யாருக்கேனும் பணம் கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது. புதிய முடிவுகள் ஏதேனும் இருந்தால் ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் வெற்றியை தரும். ஆரம்பிக்கிறது பார்த்துட்டேன்னா ஜாதகங்களை பார்த்துட்டு ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, இன்னும் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, விருச்சிகராசினியர்களே, முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக அமையும். மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறது வெளியில் சொல்லாமல் இருக்கிறக்கூடிய காரியங்கள்லாம் லாபகரமாக, சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும். நல்லா பேசி முடிவெடுக்கிறது, சில விஷயங்கள்லாம் மனசார எடுத்து சொல்கிறது, அவட்ட பேசும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது. ரொம்ப நாளாக மன நிம்மதி இல்லாமல் இருந்தவாளுக்கு அந்த மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். இந்த தினத்தில் ஆலயங்களுக்கு போயிட்டு வருது. ரொம்ப நாளாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமானது. இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல மனசில் ஒரு சாந்தம் கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி வாழ்நாள் முழுக்க நம்ம அப்படியே ஜெபிச்சுன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். உண்மைதான், அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறைஞ்சிடும். அப்பேற்பட்ட சக்தி இறைவனுடைய நாமத்துக்கு மட்டும்தான் இருக்குது. விருச்சிகராசி என்பர்கள் பெண்கள் திருமணம் அம்மா அப்பா சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு அபசோகமாக சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அவர் சொன்னது, சார் எப்போ கல்யாணம்னு பேசினாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ வேண்டாம் இப்போ வேண்டான்னு சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், முந்தையெல்லாம் இவளுக்கு 100 ஜாதகம் 200 ஜாதகம் தேடி தேடி வரும். இப்போ ஒரு ஜாதகம் வரதே பெருசாக இருக்குது. இப்போ கல்யாணம் சரின்னு சொன்னால் கூட
நடக்குமான்னு தெரியல சார், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எங்களை குறை சொல்கிறான்னு அவர் வருத்தப்பட்டுருந்தார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து யோசிக்கிறது, அது அப்போதைக்கு அபசகுணமாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்கள் உற்சாகத்தோடு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். சில நேரங்கள் கால வேளையில் கோபம் ஜாஸ்தியாக வரும், ஒரு விஷயத்துக்காக மனசில் அடக்கி அடக்கி பேசினா பிரச்சனை ஆகிடுமேங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். ரொம்ப கோபத்தை அடங்கினாலும் நமக்கு தான் உடம்பு கேடுன்னு சொல்லுவார் ஓஷோ. ரொம்ப கோபத்தை அடக்கப்படாது, ரொம்ப கோபத்தை அடக்கினாலும் நமக்கு தான் உடம்புக்கு கேடுன்னு. அதனால் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இருந்தாலும் கோபப்பட்டால் கூட அப்போதைக்கு காரணத்தை புரிந்து கொண்டீங்கன்னா அந்த கோபத்தை குறைத்து கொள்ளலாம். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றியை தரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு மருத்துவத்தை எடுத்துக்கிறதும் ஒரு புண்ணிய காரியங்கள். அதாவது குழந்தை வாய்ப்புக்காக ஹோம காரியங்கள்லாம் பண்ணுறவாளுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளை எதிர்காலத்தில் ஸ்கூலில் சேர்த்துறது பற்றியும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் பெற்றவங்க நிறையா சிந்திப்பாக அவர்கள் மூலமான பெருமைகளும் உங்களுக்கு உண்டு. தனுர்ராசி என்பர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, விவசாய இடம் வாங்கி விற்கிறவாளுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தனுர்ராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு தனுர்ராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, நிறையா தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்கல்களை மீறி பல காரியங்களை எடுத்து எடுத்து பண்ணுவேன். நிறையா பேர்த்தோட விமர்சனத்துக்கு ஆளாகவும் திடீர் பிரபல்யார்த்துக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வந்துட்டுருக்கும். உங்கள் இடத்துல இருந்தால் உங்களுடைய ஒர்க்கிங் ப்ளேஸில் நீங்கள் ரொம்ப பிரபல்யமாகிடுவேன். உங்கள் ஒரு ஏரியாவில் இருந்தால் அது ஏரியாவில் ரொம்ப பிரபல்யமாகிடுவேன். ஒரு சங்கத்திலிருந்து அந்த சங்கத்தில் ரொம்ப பிரபல்யமாகிடுவேன். சினிமா துறையில் இருந்த சினிமா துறையில் ரொம்ப பிரபல்யமாகிறது. அரசியலில் இருக்கிற அரசியலில் ரொம்ப பிரபல்யமாகுது. திடீர்னு பிரபல்யமாகிறது, பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். சில விஷயங்கள்லாம் சில நபர்கள் பேசும்போது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், ஆனால் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டேன், பேசாமையே இருந்துட்டுருப்பேன். அது கூட இருக்கிறவாளாக இருக்கும், நன்னா பேசுகிறவாளாக இருக்கும், அன்னைக்குன்னு பார்த்து நிறையா பேசுவாள். நான் மனசில் சங்கடங்கள், அதனால தான் ஆள் தெரிந்து பேசணும்னு சொல்லுவாள். அவளுக்கு என்ன மனநிலை தெரிந்து பேசணும். எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மகரராசி அன்பர்கள், மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, குபேரர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகரராசி அன்பர்களுக்கு. கும்பராசி நேர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும். நிறையா விஷயங்களில் மன திருப்தியும் வெற்றியோடு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் நல்லவளாக இருப்பார், சில பேர் கெட்டவளாக இருப்பார். சில நேரங்களில் நிறையா முயற்சி எடுப்பேன், ஒன்றும் இல்லையே நினைக்கும் போது இறைவன் நமக்காக நிச்சயம் நல்ல பதவி வச்சுருப்பா, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மனசில் ஸ்ட்ராங்காக தெரியும். வெளிநாட்டில் விசா சம்மந்தமாக க்ரீன் கார்டு, ரெசிடென்சியல் விசா எதிர்பார்த்த வாளுக்கு அற்புதமான பலன். பாஸ்போர்ட் விசா சம்மந்தமாக, டாக்குமெண்ட் சம்மந்தமாக அந்த பிரச்சனைகள் தீரும். சில நேரம் ஒரு பொறுப்பான ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுப்பேன், அவள் தப்பு பண்ணுவாள், மனசில் கோபம் ஜாஸ்தியாகும். முடிஞ்ச வரைக்கும் மற்ற வாட்ட பேசுகிறதுக்கு பொறுப்பை கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. கும்பராசி என்பர்களுக்கு கூட இருக்கிறவா மூலமான சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன், கவலை வேண்டாம். தெய்வீக பக்தி என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குற போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப வேக வேகமாக நடக்கும், பண வரவுகள் தேடி வராது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, உடல் உபாதைகளை போக்கும் அற்புதமான வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு. மீனராசி நேர்களே, சுகமான நாள். சில நேரங்கள் நம் வீட்டில் சொந்தக்கார் யாராக வந்துட்டு போனதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் நடக்கும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில பேர் திட்டுவா, அதாவது நம்ம வீட்டிலே ஆகட்டும் சரி, அம்மாவாகட்டும் சரி, அப்பாவாகட்டும் சகோதர சகோதரி சம்மந்தமே இருக்காது. அப்போதைக்கு அவளுக்கு மன கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வாட்ட யதார்த்தமாக பேசினா போதும், திருப்பியும் சாதாரணமான நிலைமைக்கு வரும். அந்த மாதிரி பிறருக்காக நம்ம இப்படி பண்ணுறோமே, நம்மளுடைய மன கஷ்டத்தை யார் தீப்பா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். யார்கிட்ட பேசினாலும் அவா ஸ்டாண்ட்லேருந்து பேசுகிறா, எனக்குன்னு யாரும் பேசுகிறதுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே போட்டு விட்டுன்னு இருக்கும். ஏன் கவலை? மீனராசிக்குண்டான இயல்பே இறைவனுடைய வழிபாடு, இறைவனுடைய நாமம், நல்லா சிரித்து பேசுகிறது, நாலு பேர்கிட்ட யதார்த்தமாக பேசுகிறது தான் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் பெரிய திருப்தியை கொடுக்கும், வியாபாரத்தில் அனுகூல்யத்தை தரும். மீனராசி என்பர்களுக்கு புதிய இடம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6,
நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். உங்கள் ராசி பலன் அடுத்த ஆன்மீக தகவல். சார், பொதுவாக வாஸ்து நாள் அன்னைக்கு இந்த வாஸ்து பூஜை போடுறது வழக்கமாக இருக்குது. எங்கள்கிட்ட வீடும் கிடையாது, பைசாவும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். சொந்த வீடு கூட இல்லை சார், வாடகை வீடு நல்லா அமைஞ்சால் போதும். நான் என்ன பண்ணிக்கிறதுன்னு நிறையா பேர் கேட்குற வாளுக்கு இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு, அதாவது இடம் வாங்கினவா மட்டும் பூஜை பண்ணுறதுக்காக இல்லை, வீடு வாங்குறவா பூமி பூஜை பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி கடை திறக்கிறது இதுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு வாடகை வீடு கிடைச்சா போதும் சார் நினைக்கிறவா கூட சிவபெருமானுக்கு இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து நித்திரை விழித்தல்னு சொல்லுவா இல்லையா சமயம், அந்த சமயத்தன்னைக்கு போய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். வீட்டிலையே சுவாமி படத்துக்கிட்ட தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றும் போது நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும். குளிஞ்ச வரைக்கும் அரிசி மாவில் கோடம் போட்டு நடுவில் தீபம் ஏற்றுறது, கிழக்க பார்த்து ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். 2 தீபம் ஏற்றலாம். அப்படி ஏற்றி வழிபட்டு வர, நெய் தீபமாக ஏற்றி வழிபட்டு வர, வாஸ்து நேரத்தில் வாஸ்து நித்திரை வழித்தல் நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட, வாடகைக்கு வீடு தேடின்னு இருக்கிறவாளுக்கு கூட அருமையான வாஸ்துவான வீடு அமையும். சொந்த வீடு இல்லாதவாளுக்கு தெய்வ அம்சம் தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகம் பார்த்துட்டேன்னா சுப்பீரியர் லார்டு இறைவன் மட்டும்தான், அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாம் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே. இப்போ இறைவன் கிட்ட வேண்ட 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 அவனுக்கு தெரியும் எப்போ என்ன கொடுக்கணும்னு தாராளமாக தெரியும். இருப்பினும் பக்தர்களாக பார்த்து வேண்டி வணங்கும் பொழுது பக்தருடைய பக்திக்கு மெஞ்சினவர் கடவுள், பக்தருடைய பக்திக்கு மெஞ்சினவர் கடவுள். அது மாதிரி ராகு காலத்தில் எப்படி தீபம் போடுறாலோ, சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு தீபம், சஷ்டி அன்னைக்கு தீபம், பிரதோஷத்துக்கு தீபம், சனிக்கிழமை தீபம், இந்த மாதிரி தீபங்கள் எப்படி ஏற்றுறாலோ அதே போன்று பார்த்தீங்கன்னா வாஸ்து நேரங்களில் நமக்கு வீடு இல்லை, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். வாஸ்து பூஜைங்கிறது வீடு இருக்கிறவாளுக்கு தானே, இடம் இருக்கிறவாளுக்கு தானே கிடையாது, இடம் கட்டுறவாளுக்கு தானே கிடையாது. நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளும், வீடு நல்ல வீடாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா கூட வாஸ்து நித்திரை விழுத்தல்னு நீங்கள் பார்க்குற இல்லையா, அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அரிசி மாவு கோழம் போட்டு மேலே 2 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்படி எந்தெந்த நாள் வாஸ்து நாள்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்லுவோம். அந்த நாள் அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுங்க, சீக்கிரம் சொந்த வீடு வரும், சீக்கிரம் நல்ல அமைப்பு ஏற்படும், நினச்ச வீடு அமையும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியுகம் நேர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.